Hi friends, ஒரு சின்ன information. Channel name வந்து கொஞ்சம் slight changes பண்ணியிருக்கேன். Pinky TV Mile Handiworks-ல இருந்து Handmade by Pinky TV-னு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வந்து பைப்பிங் thread பைப்பிங் வந்து எப்படி blouse-ல வைக்கிறது அப்படினு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து குதிரையை வந்து மாத்தணும். டபுள் குதிரையை எடுத்துட்டு ஒத்த குதிரைன்னு சொல்லுவாங்க இது, அதை வந்து ஃபஸ்ட்டு மாட்டிக்கணும். ஒத்த குதிரை ரெண்டு சைடுமே இருக்கும், லெஃப்ட் சைடுக்கும் இருக்கும் ரைட் சைடுக்கும் இருக்கும். இப்போ நம்ம லெஃப்ட் சைடு குதிரை வந்து மாட்டியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு துணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி பைப்பிங் த்ரெட் கிடைக்கும் ஷாப்ஸில், ஒரு ஒரு ரோல் வந்து 40 ருபீஸ் 50 ருபீஸ் அந்த ரேஞ்சில் கிடைக்கும். இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ நம்ம குதிரை வந்து அந்த த்ரெட்டு மேலே விழுகாது, த்ரெட்டு பக்கத்துலேயே இருக்கும், நல்லா நெருக்கமாக ஸ்டிச்சஸ் விழுகும். அதாவது நமக்கு அந்த த்ரெட்டுக்கும் கிளாத்துக்கும் லூஸ் கிடைக்காது, அதுக்காக ஒத்த குதிரை யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு போட்டிங்கன்னா அந்த கயிறுக்கு மேலே நிற்கும், அதுக்காக. இப்போ இந்த மாதிரி இருக்கா, நெக்ஸ்ட் அது எப்படி வந்து அதில் அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம கிளாத்தில் மேலே உள் பக்கம் கிடையாது, மேல் பக்கமே வச்சு குதிரையை வந்து மாற்றிக்கணும். இந்த சைடு அந்த சைடு குதிரை ரைட் சைடு குதிரையை வந்து மாற்றிக்கணும். இதோ இதுதான் அந்த சைடு உள்ள குதிரை, ஒத்த குதிரை. அதை கழட்டிட்டு இதை சேஞ்ச் பண்ணி மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம கிளாத்துக்கு மேலே மேல் பக்கம்தான் வச்சு தைக்க போகிறோம். இந்த மாதிரி அதோட எண்டில் ரொம்ப உள்ளே வச்சு தைக்காதீங்க, கரெக்டாக அந்த பைப்பிங்கை வந்து அந்த எண்டிலே வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த பின்ன அந்த சைடில் எக்ஸஸ் கிளாத் இருக்குல்ல, அதை நம்ம வந்து பின்னாடி உள் பக்கமாக மடித்து வச்சு தைச்சிடுவோம். இப்போ எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கிற துணியில் வந்து இப்படி இப்படி ஒரு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இதே மாதிரி ஃபோல்டு பண்ணி தைச்சிடணும் ஃபுல்லாக. இப்போ பைப்பிங் வச்சு முடிச்சாச்சு. இதுதான் ஃபைனல் லுக்கு, பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.